ஹாய், திஸ் இஸ் ப்ரீத்தி, ஸ்பீச் தெரபிஸ்ட் ஃப்ரம் பினாக்கிள் ப்ளூம்ஸ் நெட்வொர்க், ஜெயநகர், பெங்களூர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, யாருக்கெல்லாம் எந்தெந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கிரீன் டைம் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யூஸ்வலா வந்துட்டு 1 இயர் கிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்கிரீன் டைம் நம்ம ரெக்கமெண்டே பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ ஸ்கிரீன் டைம்ன்றது உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஈவன் 2 இயர்ஸ் கிட்ஸ் கூட நம்மளுக்கு வந்துட்டு ஃபோன்ன்றது நம்ம கொடுக்கவே கூடாது, ஃபோனா இருக்கட்டும் இல்லை டிவியா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரீன் டைம்ன்றது இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு 3 இயர்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து 1/2 hour கொடுக்கலாம் பர் டேக்கு. அதுவும் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுக்கணும். அட் அ டைம் வந்துட்டு டைரக்ட் நம்ம கொடுக்கக்கூடாது, சரிங்களா? கண்டினியூஸா கொடுக்கக்கூடாது. அப்புறம் 4 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு லைக் ஒரு 45 மினிட்ஸ் வேணா நம்ம கொடுக்கலாம். அது கூட ஸ்பிளிட் பண்ணி தான் இருக்கணும். அட்லீஸ்ட் பர் டேக்கு குழந்தைங்களுக்கு ஒரு 1 hour ஆச்சு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு பிளேயை வந்து இருக்கணும்ன்றது வந்துட்டு ரீசர்ச் சொல்லுது. ஸோ அதனால வந்துட்டு மோஸ்ட்லி நீங்க வந்துட்டு ஃபோன் இல்லாம வந்துட்டு இப்போ குழந்தைங்களை எவ்வளோ தூரம் வந்துட்டு விளையாட விட்டு, எவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்களை பிசிக்கலாக அவங்கள வந்து திங்க் பண்ணி லாஜிக்கலாக ஒரு கேம்ஸ் விளையாடுற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நீட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பாருங்க. மோஸ்ட்லி ஃபோனுன்றது மெயினாக வந்துட்டு மீல் டைமில் வந்துட்டு கொடுக்கறத நீ பாட்டுங்க. ஸோ மெயினாக மீல் டைம்லாம் கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் கொடுக்கலாம், ஃபோன் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஒருவர் அவங்களோட மைல் ஸ்டோன்ஸ்லாம் டெவலப் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு நம்ம எப்பவுமே 0 to 3 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா அந்த ஏஜில் தான் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு கற்றுக்கிற ஸ்டேஜ், எல்லாமே டெவலப் ஆகிற ஸ்டேஜ். ஸோ அந்த டைமில் ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் வரும்போது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வந்து கிராஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து அது ரிலேலுக்குள்ள தான் போகும். ஸோ நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க கூட எவ்வளோ தூரம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஃபோன் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ.